போலீஸ் ஸ்டேஷன்ல நாம கொடுக்கற கம்ப்ளைண்ட்க்கு அவங்க எஃப்ஐஆர் போட மறுக்கறாங்க அப்படினா நாம அவங்களை எஃப்ஐஆர் போட வைக்கலாம் எப்படிங்க கேக்குறீங்களா இதத்தான் நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இபிகோ 300 சாரி யுவரானர் இப்போ கொலை கொள்ளை கற்பழிப்பு திருட்டு கொலை முயற்சி இந்த மாதிரியான காக்னிசபிள் அஃபென்ஸ்ல நாம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்படினா நம்ம கம்ப்ளைண்டை ஏத்துக்கிட்டதுக்கு சிஎஸ்ஆர் ரிசிப்ட்னு ஒன்னு தருவாங்க அதாவது கம்யூனல் சர்வீஸ் ரெஜிஸ்டர்னு சொல்லி ஒன்னு தருவாங்க அதுக்கப்புறம் சிஆர்பிசி செக்ஷன் 154 படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அது யார் ஃபைல் பண்ணுவாங்கன்னா 154-1 படி எஸ்ஐயோ இல்லை இன்ஸ்பெக்டரோ ஃபைல் பண்ணுவாங்க 154-2 படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண அந்த ஜெராக்ஸ் காப்பியை ஃப்ரீயாக நமக்கு உடனே கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒருவேளை நமக்கு வந்து நம்ம கம்ப்ளைண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை இல்லை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண லேட் ஆகுறாங்க மறுக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஆர்பிசி செக்ஷன் 154-3 படி அந்த டிஸ்ட்ரிக் எஸ்பிக்கு நம்ம வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து சிஎஸ்ஆர் காப்பியோட சேர்த்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் போஸ்டில் எஸ்பிக்கு அனுப்பலாம் வித் அக்னாலஜ்மெண்ட் கார்டோட அப்போ தான் நம்ம வந்து அவருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் இருக்கும் சரி இப்போ எஸ்பிக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு அப்படியும் எந்த ஆக்ஷன் எடுக்கலை எஃப்ஐஆர் போடலை அப்படி லேட் ஆக்குறாங்க அப்படின்னா நம்ம உடனே வந்து சிஆர்பிசி செக்ஷன் 200 படி இதைத்தான் வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் தனி புகார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செக்ஷன் படி நம்ம வந்து அந்த ஏரியா வரம்புக்குள்ள வர்ற குற்றவியல் நீதித்துறை நடுவர்கிட்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ட போய் நம்ம வந்து டைரெக்டா போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஓரலா கம்ப்ளைண்ட் பண்ணா நம்மளையும் கம்ப்ளைண்ட் பண்றவங்களையும் நம்ம சாட்சி கூட்டு போறவங்களையும் விசாரிப்பாங்க அதுவே ரிட்டர்ன்ல எழுதி நம்ம ரிட்டர்னா எழுதிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லா எவிடன்ஸையும் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை வந்து விசாரிக்க மாட்டாங்க அதுல ஏதாவது முகாந்திரம் இருந்துச்சு குற்றம் நடந்திருக்கான முகாந்திரம் இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டா வந்து போலீஸ்க்கு வந்து ஆக்ஷன் எடுங்க எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி டைரக்ஷன் உத்தரவு போட்டுருவாங்க இல்லைனா போலீஸை கூப்பிட்டு விசாரிப்பாங்க ஏன் ஆக்ஷன் எடுக்கலை ஏன் எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த விசாரணையில் வந்து நாம் பொய் புகார் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறுவனம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஃபைன் போடுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது இல்லை உண்மையான கேஸ் தான் உண்மையான புகார் தான் அப்படின்னா போலீஸ்க்கு வந்து இது இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி டைரக்ஷன் போடுறாங்க அதுக்கப்புறம் வந்து போலீஸ் கண்டிப்பாக எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும் ஒருவேளை சிஆர்பிசி செக்ஷன் 200 படியும் வந்து உத்தரவு போட்டும் வந்து போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போடலை அப்படின்னா சிஆர்பிசி செக்ஷன் 482 படி 482 படி ஹைகோர்ட்டில் போய் நம்ம வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம் இப்படி வந்து எல்லாருக்குமே கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்லை நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட சொல்லி உத்தரவு போட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஹைகோர்ட்டில் போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம் அது வந்து சிஆர்பிசி செக்ஷன் 482 சரி இப்போ வந்து போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போடலாட்டி இதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் பார்த்தாச்சு ஆனால் இந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டு ஹைகோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காக்னிசபிள் அஃபென்ஸ்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கொலை முயற்சி திருட்டு கற்பழிப்பு இந்த மாதிரியான வழக்குகள் தான் போதும் ஏன்னா அதில் தான் அந்த காக்னிசபிள் அஃபென்ஸில் தான் போலீஸ் வந்து உடனே எஃப்ஐஆர் போடுவாங்க நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் சின்ன சின்ன அடிதடி வழக்கு இதிலலாம் பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் உடனே போட மாட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து மேஜிஸ்ட்ரேட்டாக பர்மிஷன் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆரோ இல்லை இன்வெஸ்டிகேஷனோ பண்ணுவாங்க இது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போது இந்த யூஸ்ஃபுல்லான வந்து சிஆர்பிசி 200 ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ இது எல்லாருக்கும் அனுப்பி தெரியப்படுத்துங்க நன்றி